எல்லாரும் கைகளை உயர்த்தி அந்த தேவ பிரசன்னம் நம்மை நிரப்பத்தக்கதாக வந்தருளும் தூய ஆவியே, தந்தருளும் தேவ மகிமையே, எல்லாரும் உணர்ந்து பாடுவோம். எல்லாரும் அந்த தேவ பிரசன்னம் தூய ஆவியானவர் வந்தருளும் என்று பாடுகிற அந்த நேரத்தில் அவர் வருவார். அவர் நிச்சயம் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். எல்லா இடங்களிலும் உள்ளவர்கள் எழுந்து நின்று கைகளை உயர்த்தி எல்லாரும் பாடுவோம். ஆமே. வந்தருளும் தூய நடுவே இருக்கிறார். இந்த ஆவியானவர் நம்மை நிரப்பி இருக்கிறார். இந்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த ஆவியானவர் நம்மை உயிர்ப்பிக்கிறார். இந்த ஆவியானவருடைய பலன் நம்மேல் இறங்கி வருகிறது. ஊரமாக சம்மா கொஞ்ச நேரம் மெதுவா நீபாட்சிகளை தேவனுக்கு நேராக பேசிக்கொண்டிருங்கள். பேசிக்கொண்டிருங்கள். கைகளை தட்ட வேண்டாம். பேசிக்கொண்டிருங்கள். ஊரமா சபைக்குள்ளே உண்மையான ஆவியானவரை இறங்கி பாரும். வெறும் அந்நிய பாட்சிகள் அல்ல, பலனை தாரும், பலனை தாரும். ஹல்லேலூயா.
சாமராபாரபா ஹல்லேலூயா. உன்னதத்தின் அந்த பலன் என் மேலே வரட்டும். எனக்குள் இருக்கிற அந்த ஆவியின் நிலை போதாது, எனக்குள் இருக்கிற ஆவியின் வரங்கள் போதாது, எனக்குள் இருக்கிற ஆவியினுடைய அக்கினி போதாது. என் வாழ்க்கையை மாற்றி அமைத்து என்னை உருவாக்கி என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே, உடைய வார்த்தைகள் வல்லமையோடு கூட வரட்டும், ஆவியாய் வரட்டும், ஜீவனாய் வரட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். கர்வம் உன்னதத்தில் இருந்து வரும் பலனால் நிரப்பப்படும் வரைக்கும் நீங்கள் காத்திருங்கள் என்று இயேசு சொன்னார். உங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு உயிர் மீட்சி வரணும். உலகத்தில் மனுஷர்கள் அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்திருக்கிறார்கள். எபேசு 2:1 வாசிக்கும் போது அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மனிதர்கள் மரித்து கிடக்கிறார்கள். அவர்களுக்கும் தேவனுக்கும் தொடர்பில்லை. அவர்களுடைய வாழ்க்கையில் மனம் திரும்புதல் இல்லாமல் கிடக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் தேவன் பேரில் இருக்கிற விசுவாசம் செத்ததாய் இருக்கிறது. அவர்களுக்கும் தேவனுக்கும் கீழ்ப்படிய முடியாமல் இந்த உலகத்தில் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பாவத்துக்குள்ளே இருக்கிறார்கள். பயங்கரமான சோம்பலின் ஆவி பிடித்திருக்கிறது. உலக ஆவி அவர்களுக்குள் இருக்கிறது. ஒரு ட்ரூ கன்வர்ஷன், ஒரு உண்மையான மனம் திரும்புதல் இல்லாமல் மக்கள் இருக்கிறார்கள். போய் இயேசுவை பற்றி சொன்னால் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று சொல்லி மக்களை அழைத்து கொண்டு சபைக்கு வருவார்கள். அவர்கள் மனம் திரும்ப மாட்டார்கள், ஆனால் ஆசீர்வாதம் பெற வந்திருப்பார்கள். ஆண்டவர் எல்லாருக்கும் உதவி செய்கிறவர், ஆனால் மனம் திரும்புதல் மிகவும் முக்கியம். சபை பலவீனப்பட்டு போயிருக்கிறது. கனிகள் இல்லை சபைகளுக்குள், வரங்கள் இல்லை. காரணம், உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தற்பிக்கப்படுவதற்கு எருசலேமில் இருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். இவர்கள் யார்? இயேசுவோடு 3 ஆண்டு காலம் வாழ்ந்தவர்கள். இயேசு அவர்கள் மேல் உயிர்த்தெழுந்த பின்பு ஊதி பரிசுத்தாவியை பெற்றவர்கள்தான். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் அந்த உன்னதத்தின் இருந்து வரும் பலன் அவர்களுக்கு தேவை. தேவனுடைய சுவிசேஷம் அறிவிக்க, தேவனுடைய உண்மையான வார்த்தைகளை அவர்கள் அறிந்து கொள்ள, இந்த பலன் இல்லாவிட்டால் செத்துப்போன மனுஷர்களை எப்படி உயிர்ப்பிக்க முடியும்? லாசர் மரித்து கிடக்கிறான், இயேசு போகிறார், லாசருவே வெளியே வா என்று சொல்லுகிறார். சொன்னவுடன் 4 நாள் மரித்து அழுகி போய் நாற்றம் எடுத்து குழியில் கிடந்த கட்டுகளினால் கட்டப்பட்டு அழுகி கிடந்த அவனுடைய சரீரத்தில் அவனுடைய ஆவி மறுபடியும் வருகிறது. அவனுடைய மனது வருகிறது. அவனுடைய எல்லா உணர்வுகளும் வருகிறது. நரம்புகள் உயிரடைகிறது. சதைகள் வருகிறது. வெளியே வருகிறான். அதே போல இந்த உலகத்தில் மரித்து கிடக்கிற இந்த தேவனுக்கும் யாருக்கு தொடர்பில்லாமல் உலக ஆவி பிடித்திருக்கிற மனுஷர்கள் வெளியே வர வேண்டுமானால் உன்னதத்திலிருந்து வரும் பலன் நம் ஒவ்வொருவருக்கும் தேவை. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறேன்? ஹல்லேலூயா. நல்ல கைகளை வைத்து, ஆண்டவரே அந்த உன்னதத்தின் பலன் இல்லாதபடியினால நான் ஊழியம் செய்ய முடியலை, உன்னதத்தின் பலன் இல்லாததுனால செத்து கிடக்கிறவனுடைய விசுவாசத்தை உயிர்ப்பிக்க முடியலை, செத்திருக்கிறவனுடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்க முடியாமல் இருக்கிறோம். நாங்களும் பரிசுத்தாவியை பெற்றோம் என்று சொல்லுகிறோம், நடைப்பிணங்களாக சுற்றி திரிகிறோம். உயிரற்ற ஒரு சபை, குழப்பம் நிறைந்த சபை, பலவீனமான ஒரு சபையை பார்க்கிறோம். உலகத்துக்கு சபை வேடிக்கையாக இருக்கிறது. நீங்களும் நானும் உன்னதத்தின் உண்மையான பலனை பெற்றிருப்போமே, ஆனால் நாம் வித்தியாசமானவர்களாக மாறுவோம். எல்லாரும் மறுபடியும் 2 கைகளை நல்ல உயர்த்தி, ஆண்டவரே உண்மையான தேவ ஆவியானவர் பலனோடு என்னில் இறங்கி வர வேண்டும், என்னில் இறங்கி வர வேண்டும். அல்லேலூயா. என் குடும்பத்துக்குள் நீர் அசைபாடுகிறதை நாம் பார்க்கணும். மகாலா மகா பாபா, யூ வில் வாக் Inside your home, you will see a change in your home.
உன் வீட்டுக்குள் நீ நுழையும் போதே உன்னுடைய கணவன் நடுங்குவான். உன்னதத்தின் பலன் உன் மேல வரும்போது ரம்மாக சபா நல்ல அந்நிய பாஜிகளை பேசு. உன் பிள்ளைகள் அடங்கி இருப்பார்கள், கனிகள் உருவாகும். மகாராபா லாபா எல்லாரும் ஆவியில் நிறைந்திருங்க. அவர்களை சுற்றி பற்றி பிணைந்திருக்கிற அசுத்த ஆவிகள் தானாக ஓடும். உனக்குள்ள உன்னதத்தின் பலன் வரும்போது அது நடக்கும். உன்னதத்தின் பலன் உனக்கு இல்லாவிட்டால் அவர்கள் உன்னை மேற்கொண்டு இருப்பார்கள். நல்ல கைகளை உயர்த்தி, கைகளை உயர்த்தி நல்ல சபைக்கு வெளியே ஊனமற்றவன் உட்கார்ந்திருக்கிறான். அந்த ஊனமற்றவனை தூக்கி எடுக்கத்தான் இயேசுவின் நாமம் உனக்குள்ளே இருக்கிறது. அந்த ஊனமுற்றவர்கள் உள்ளே வர வேண்டும். கைகளை உயர்த்தி, இயேசுவே என்னை உன்னதத்தின் பலனால் நிரப்பும், உன்னதத்தின் ஆவி என்னை ஆட்கொண்டிருக்கட்டும். கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் இறங்கி வருவதாக. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் மேல அந்த ஆவியானவர் இருந்தார். லூக்கா 4:18-19 வாசிங்க. கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், என் மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி, என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை, இருதயம் நறுங்குண்டவர்கள், தரித்திரர்கள், இருதயம் நறுங்குண்டவர்கள், சிறைப்பட்டவர்கள், குருடருக்கு பார்வை, நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், நொறுங்குண்டவர் விடுதலையாக்கணும். இத்தனை பேர் ஆவியானவர் அவர் மேல இருக்கிறதுனால கவனிங்க. தரித்திரர், ரெண்டாவது நறுங்குண்டவர்கள், மூணாவது சிறைப்பட்டவர்கள், நாலாவது குருடர்கள், ஐந்தாவது நொறுங்குண்டவர்கள். இப்படிப்பட்ட மக்களுக்கு விடுதலை, குணமாக்க, சுகமாக்க வந்தார் ஆவியானவர். அவர் மேல அதுக்கு தான் இருந்தார். அதே போல சபையில் ஆவியானவர் இருந்தாரே, ஆனால் இத்தனை காரியங்கள் ஆவியானவர் செய்வார். உங்களுக்குள்ள அந்த ஆவியானவர் இருப்பாரே, ஆனால் நிச்சயம் நறுங்குண்டவர்கள், நொறுங்குண்டவர்கள், சிறைப்பட்டவர்கள், குருடர்கள், தரித்திரர்கள், இவர்கள் வாழ்க்கையில கத்தர் மாற்றத்தை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிற, நம்ம ஒவ்வொருத்தரையும் கொண்டு அதை அவர் செய்ய வல்லமை உடையவர். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா, சில சுவிசேஷகர்கள் அவங்க வல்லமை பெற்றவங்க தான், அவங்களுக்குள்ள ஆண்டவர் கிரியை செய்கிறார். ஆனால் அவர்களை நம்பி போகாதிருங்கள். நான் பவுலை சேர்ந்தவன், நான் அப்பலோவை சேர்ந்தவன், நான் பேதுருவை சேர்ந்தவன், நாங்கள் ஒருத்தர் பண்ண மாட்டோம். இயேசு எங்களை விட்டால் இயேசு ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி தங்களையே இயேசுவை சார்ந்தவர்ந்து பெருமை பாராட்டி கொள்வார்கள். இப்படிப்பட்ட ஆவியோடு இருக்காத உங்களுக்கு யாரும் ஹீரோவாக இருக்கக்கூடாது. எந்த ஊழியக்காரனும் உனக்கு ஹீரோவாக இருக்கக்கூடாது. எந்த ஊழியக்காரனுடைய படத்தையோ மேகசீனையோ வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்காத. இதெல்லாம் நல்லது தான், படித்து தூக்கி போடு. ஊழியர்கள்லாம் நல்லவங்க தான், ஆனால் அவங்கள பற்றி மேன்மை பாராட்டி கொண்டு இருக்காத. நீ மேன்மை பாராட்ட வேண்டிய ஒரே நபர் கர்த்தர் ஒருவரை குறித்தே மேன்மை பாராட்டணும். கைகளை தட்டி நல்ல கர்த்தரை துதிப்போம். அல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை துதிப்போம். கர்த்தரை குறித்து மாத்திரம் மேன்மை பாராட்டு. ஊழியர்கள் மனுஷ தலைவர்களையோ மனுஷனையோ பின்பற்றாத. பவுல் நல்லவர் தான், அவர் அவங்களுக்கு ஞானஸ்தானம், அவருடைய நாமத்தினாலேயா நீங்க ஞானஸ்தானம் பெற்றீங்க அப்படின்னு கேட்கிறார். நான் நட்டேன், அப்பல்லோ நீர்ப்பாய்ச்சினான். நடுகிறவனாலும் அல்ல, நீர்ப்பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, தேவனே விளைய செய்கிறவர். ஆமே. நடுகிறவனும் நீர்ப்பாய்ச்சுகிறவன் ஒன்றுதான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கணும். ஆமே. சீனியர் பாஸ்டருக்கு ரெண்டு கொம்பு எக்ஸ்ட்ரா இருக்குன்னு நினைச்சிடக்கூடாது. ஆண்டவர் சீனியர் பாஸ்டரை வச்சிருக்கிறார். அவர் செய்ய வேண்டிய ஊழியத்தை அவர் வரத்தை கொடுத்து அவர் நடத்துகிறார். ஆனால் தண்ணி ஊத்துற சில ஆட்கள் இருப்பாங்க, அவங்களும் ஒன்று தான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கை வைத்து கத்துற தோத்திரம், அவங்களும் ஒன்று தான். ரெண்டு பேரும் கூலிய அவங்கவுங்க செய்கிற வேலைக்கு தக்கதாக கூலிய ஆண்டவர் அவருக்கு கொடுப்பார். ஆமென்.
அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவர் தான் பெருசுங்கிற எண்ணம் நமக்குள்ள வரணும். மனுஷர்களுடைய எண்ணங்கள் நமக்கு இருக்கக்கூடாது. ஆவியானவர் கிரியை செய்யணும்னா இதைத்தான் மக்கள் பின்பற்றணும். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களில் அடசைவாடாதபடி தடைகள் நிறையா இருக்குது. அந்த தடைகளை கண்டுபிடிக்கணும். ஆவியானவர்கிட்ட போய் உட்கார்ந்து நம்ம காட்லி நாலேஜ் ஆஃப் சின் நமக்குள்ள வரணும். அதாவது தெய்வம் எவ்வளவு பரிசுத்தமானவர், நமக்குள்ள என்னென்ன குறைகள் இருக்குது, என்னென்ன பாவங்கள் இருக்குது, ஆழமாய் என்ன பாவங்கள் உனக்குள்ள இருக்குது, இன்னும் நீ அறிக்கை செய்யாத பாவங்கள் எது, இதை கண்டுபிடி. இதை போய் சும்மா ஆண்டவர் எனக்கு அதைத்தாரும் இதைத்தாரும், எனக்கு அப்படி செய்யும் இப்படி செய்யும் இப்படியே கேட்டுக்கிட்டு இருக்காத. எனக்குள் இருக்கிற பாவங்கள் என்ன, உனக்குள்ள எவ்வளவு சுய அன்பு உனக்கு இருக்குது, சுய பரிதாபம் இருக்குது, இதை கண்டுபிடி. உன்னை பற்றியே எப்பொழுது சிந்தை உனக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ரெண்டாவது, உலக ஆசை உனக்கு எவ்வளவு இருக்குது கண்டுபிடி. உலக பொருட்கள் மேலே எவ்வளவு இழுப்பு உனக்கு இருக்குது கண்டுபிடி. உனக்கு தான் ஏகப்பட்ட நகைகள் இருக்குது, இன்னும் ஏன் போய் நகை கடையில் நின்றுக்கிட்டு இருக்கான்னு ஆவியானவர் உங்ககிட்ட பேச மாட்டேங்கிறாரா? சம்திங் ராங் வித் யூ. உன்கிட்ட பணம் இருக்கிறதுனால அங்கே போகணும்னு போகாத. ஆவியானவர் உனக்குள்ளே இருக்கிறார். உனக்கு நகையே இல்லை, தோத்திரம் பண்ணு, நீ பாதுகாப்பாக இருக்கிறா. அல்லேலூயா சொல், அல்லேலூயா, அல்லேலூயா சொல், அல்லேலூயா. நீ பாதுகாப்பாக இருக்கிறா, உனக்கு அர்த்தம். உன் ஆண்டவர் வச்சிருக்கிறார். உனக்கு நகை இல்லாததுக்காக தோத்திரம். நகை இருந்தால் என்ன செய்வ தெரியுமா? பண தேவை வந்தால் எங்கே போய் நிற்பான்? மார்வாடி உன் தெய்வமாக மாறிடுவான். அந்த நகையை தூக்கிட்டு போய் மார்வாடி கிட்டே நின்று, இதை கொடு, இதை வச்சு எனக்கு பணத்தை தாமன்னு அதையும் வாங்கிக்கிடுவான். அதுக்கு என்ன போடுவான்? அதான் அவன் மாறுவாடி. அவன் மாறுவாடி, அவன் உன்னை வாடி ஆக்கிடுவான். வாழ்க்கையில் நீ பாரு, உனக்கு கர்த்தர் மேலே வைக்கிற அந்த விசுவாசம், அவர் மேலே வைக்கிற அன்பு, இதெல்லாம் குறைஞ்சி போயிருக்கு. உன் இருதயத்தை ஆவியானவர் வெளிப்படுத்தணும். வெளியில் மாய்மாலமாக இருப்போம், உள்ளே இருக்கிற அந்த காரியங்கள் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா எப்படி சுயம் இருக்குது உனக்குள்ள. இதெல்லாம் ஆவியானவர் உனக்கு வெளிப்படுத்தி சரிப்படுத்தணும். தடைகள் மாறணும். சும்மா ஆவியானவர் வரமாட்டார். அசுத்தமான பாத்திரத்தை அவர் ஒரு நாளும் நிரப்ப மாட்டார். உனக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையும் வெளியெடுத்து உன் பாத்திரம் பரிசுத்தமாக இருந்தால் உன் பாத்திரம் நிரம்பி 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 வழியும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கைகளை அசைத்து, இயேசுவே என்கிட்ட இருக்கிற தடைகளெல்லாம் எடுத்து போடும் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் நோக்கம் இல்லாமலே இருக்கிற நோக்கமே இல்லை. உன் ஆண்டவர் எதுக்கு தெரிஞ்செடுத்தார்? உன் ஆண்டவர் எதுக்காக அழைச்சிருக்கிறார்? உன்னுடைய ஊழியம் என்ன? உன் வரம் என்ன? பர்பஸே தெரியல. சும்மா காலையில் எழும்பணும், ஏதோ பல்ல விளக்கணும், அது பிறகு குளிக்கணும், இல்லாட்ட சில ஆள் முக்காவாசி மெட்ராஸில் குளிக்கிறதே கிடையாது. டெய்லி குளி, தண்ணியும் இல்லை, என்ன பண்ணுறது? வாரத்துக்கு ஒரு நேரம் குளித்து எதையாவது பண்ணுறீங்க, பரவாயில்ல, இருக்கட்டும். ஆனால் உனக்குள்ள உள்ளம் சுத்தமாக இருக்கட்டும். ஆமேன். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. நீங்கள் அதையே செய்துட்டு ஒரு நல்ல ஆண்டவர் சமூகத்தில் போய் உட்கார்றதுக்கு உனக்கு நேரம் இல்லை. சோம்பேறி, சோம்பல் இருக்குது, பெருமை இருக்குது. உன் ஜாதியை குறித்த பெருமை, உன் படிப்பை குறித்த பெருமை, உன் அழகை குறித்த பெருமைகள் இருக்குது. இதெல்லாம் ஒட்டச்சி எடுத்து சரியாக்கி ஆண்டவர் சமூகத்தில் கிடக்கணும். அது மாத்திரம் பெருந்திண்டி ஆயிட்டு, பெருந்திண்டி வயிறு பொட்டைக்க சாப்பிட்றது. வச்சா வச்சா மாதிரி இன்னும் வேணும், இன்னும் வேணும். என்னென்ன கடைகள் இருக்குதோ மெட்ராஸில், அத்தனை கடைகள் பேர் உனக்கு தெரியும். இன்னைக்கு வேலையே அது தான், எல்லாத்தையும் போட்டுரும். அதுக்கே ஒரு ஒரு ஆப் இருக்குது. இந்த பட்டணத்தில் என்னென்ன ருசியான கடைகள் இருக்கு, என்னென்ன அதுக்குள்ளே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பட்டனை தட்டினா போதும். அது எத்தனை செயின் இருக்குது இந்த பட்டணத்தில், அதில் என்னென்ன உனக்கு கிடைக்கும், நீ வீட்டில் இருந்து ஆர்டர் பண்ணாலே வந்து வீட்டை தட்டி கொடுத்துட்டு போயிடுவான். இன்றைக்கு இதுதான் உலகத்தில் நடந்துக்கிட்டே இருக்குது. சாப்பிட்டே கெட்டு போகிறான் மனுஷன். ஆவியில் நிரப்பப்பட அதெல்லாம் இல்லை, எனக்கு அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் கடைசி தான், அதில் இன்ட்ரெஸ்ட் உனக்கு இல்லை.
இன்ட்ரெஸ்ட் இல்ல. அது மாத்திரமல்ல, நிறைய மாய்மாலங்கள் இந்த உலகத்துல மிஞ்சி போயிட்டு இருதயத்துக்குள்ள விக்கிரகம் இருக்குது. வெளியில இருக்கிற விக்கிரகம் ஒன்னும் செய்யாது, அதெல்லாம் ஒண்ணுமில்லைன்னு தான் பைபிள் சொல்லுது. ஆனா உன் இருதயத்துக்குள்ள தெய்வத்தை தவிர மற்ற இதன் மேல ஆசை வச்சிருந்தேன்னா, உன் இருதயம் உள்ள விக்கிரகம் இருக்குது உள்ள, அந்த விக்கிரக ஆவிகள் உன்னை விட்டு வெளியே போகணும். ரிலேஷன்ஷிப் சரியில்லை, கோபம், எரிச்சல், கசப்பு உனக்குள்ள இருக்குது, இதெல்லாம் எடுத்து எரியணும். உனக்கு விரோதமாக எவ்வளவு யார் என்ன செய்தாலும் பரவாயில்ல, அவங்க மேலே கசப்பு வந்துடக்கூடாது, வரும். ஆனால் ஆண்டவர்கிட்ட கேளு, அதெல்லாம் உன்னை விட்டு எடுத்துட்டா தான் இந்த ஆவியானவர் உன உள்ள வந்து நிரப்புவார். முதலாவது, ஆவியானவர் உன் வாழ்க்கையில் உன்னை உயிர்ப்பிக்கணும், உன்னை உயிர்ப்பிக்கணும், உன்னதத்தின் பலன் உன் மேலே வரணும். காரணம், இந்த உலகத்தில் மனுஷர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்போஸ்தலர் 28:27 வாசிங்க. அப்போஸ்தலர் 28:27, இவர்கள் கண்களினால் காணாமலும், கண்களினால காணல, கண் இருக்குது ஆனா காண முடியல, காதுகளினால் கேளாமலும், காது இருக்குது காது கேட்க முடியல, இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமல், இருதயம் இருக்குது உணர்வும் இல்ல குணப்படுதலும் இல்ல. நான் இவர்களை ஆரோக்கியமாக்காமலும், ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படிக்கு, இருக்கும்படிக்கு இந்த ஜனத்தின் இருதயம் கொழுத்திருக்கிறது. இந்த ஜனத்தினுடைய இருதயம் என்னதா இருக்குது, கொழுப்பு ஆகி போச்சு. கொழுப்பு தான் ஜாஸ்தி வந்திருக்கதே தவிர, கொழுப்பு ஜாஸ்தி வந்ததுனால உணர்வு இல்லை இருதயத்தில், கண்ணு பார்க்க வேண்டிய வேலையை செய்ய முடியல, செத்து கிடக்குது. ஆனால் ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார் நம்முடைய இருதயம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நல்ல காரியத்தை செய்ய அவர் விரும்புகிறார். 1 Corinthians 2 நீங்க வாசி பார்க்கும்போது நமக்கு ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். 9 வாசிங்க, 1 Corinthians 2:9. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணல, காது கேட்கவும் இல்லை, காது கேட்கல, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்ற, மனுஷனுடைய இருதயத்தில் என்ன செய்யல, தோன்றல. யாருக்கு? கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. ஆனால் இப்பொழுதோ தேவ ஆவியானவர் அதை உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு இருக்குது. நம்ம நினைப்போம், பரலோகத்தில் நமக்கு ஆண்டவர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறதா, இப்போ நம்ம கண்ணு பார்க்கலை, காது கேட்கலை, இருதயத்தில் உணரலை அப்படின்னு இந்த வசனத்தை வச்சு பரலோகத்தில் வரப்போகிறத ஆண்டவர் நமக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறதுன்னு எழுதலை. இங்கே எழுதியிருக்கிறது தேவ ஆவியான அதை உனக்கு வெளிப்படுத்திட்டார். தேவ ரகசியம், தேவ ஞானத்தை உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவர் யாருக்கு வெளிப்படுத்துவார்? பாலகருக்கு அதை வெளிப்படுத்துவார். கல்விமான்களுக்கும் ஞானிகளுக்கும் ஆண்டவருடைய சிலுவையின் உபதேசம் பைத்தியமாக இருக்கும். ஆனால் உனக்காக இயேசு சிலுவையில் மரித்தார், அவரோடு கூட நீயும் மரித்தாய். அந்த சிலுவை, அந்த அனுபவங்கள், அந்த ரகசியத்தை ஆவியானவர் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. உன் கண் அதை காணும், உன்னுடைய இருதயம் அதை உணரும், உன் காதுகள் அதை கேட்கும், ஆவியானவர் அதை உனக்கு வெளிப்படுத்துகிறார். ஆவியானவர் உணர்வை கொண்டு வருகிறார். ஆவியானவருக்காக எல்லார் கைவேற்றி, ஆவியானவரே உம்மை நான் ஒரு காற்று போல பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், ஆவியானவரே உம்மை ஒரு ஏதோ மாயமாக நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், உம்மை பற்றி எனக்கு ஒரு சரியான அறிவு இல்லை, ஆவியானவரே நீர் என்னோடு கூட உறவாட, என்னோடு கூட நடக்க, எனக்குள்ளே இருக்கிற அநேக காரியங்களை வெளிப்படுத்த, உம்முடைய பரலோகத்தின் ரகசியங்களை நான் பார்க்க ஆவியானவர் எனக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. நல்ல ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். நமக்கு ஏன் இந்த ஆவியானவருடைய வெளிப்பாடு இல்லாமல் இருக்குதுன்னா, இந்த 1 Corinthians 2:11-13 வாசித்தான் மூணு காரியத்தை அங்கு சொல்லுது. ஒன்று, மனுஷ ஆவி நமக்குள்ள இருக்கிறதுனால மனுஷர்களை பற்றி அறிகிற ஒரு அறிவு நமக்கு இருக்குது. நம்ம மனுஷர்களாக இருக்கிறதுனால நாய்க்கு இருக்கிற ஆவி வேற, நாய்க்கு ஆவி இல்லை, நாய் வேற நம்ம வேற. நாய்க்கு தெரியாது மனுஷன் ஏன் கல்யாணம் கட்டுறான், நான் கல்யாணமாக கட்டிக்கிட்டு இருக்கிறேன், நாயே
மனுஷன் ஏன் பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் போய் படிக்கிறான், நானா பள்ளிக்கூடத்துக்கா போறேன்? மனுஷன் ஏன் வேலைக்கெல்லாம் போறான், நானா வேலைக்கெல்லாம் போறேன்? மனுஷனுக்கு மனுஷன் ஆவியே எந்த ஆவி அறியாது? நாய் அறியாது. மனுஷனுடைய ஆவி உனக்கு தான் தெரியும், நீ ஏன் கல்யாணம் கட்டுற அதுவும் சில ஆளுக்கு தெரியல. ஏன் தான் கல்யாணம் கட்டினா எதுக்கு தான் இருக்கான்னு தெரியாம இருக்கான். மிருகத்தை போல ஏன் தான் பள்ளிக்கூடத்துக்கு போறான்னு தெரியாது. போற எங்க அம்மா அப்பா என்னை அனுப்பி வச்சிருக்கிறாங்க. நான் வேண்டாத பாடம் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன், எங்க அம்மா அப்பா அந்த பாடத்தை தான் படிக்கணும்னு என்னை அனுப்பி வச்சிருக்காங்க. நான் ஏதோ போய் படிக்கிறேன், இந்த மாதிரி தான் போறான். கஷ்டப்பட்டு பெற்றோர்கள் இவன் நல்லா முன்னேறணும்னு அவனுக்கு அதுல கொஞ்சம் கூட ஆசை கிடையாது. அவனுக்கு சும்மா சும்மா சாப்பிட்டு சுத்தி தெரிஞ்சு விளையாடுறது தான் ஆசை இருக்குது அவனுக்கு. எதுக்கு தான் பள்ளிக்கூடத்து போகிறேன், எதுக்கு தான் காலேஜுக்கு போகிறேன் தெரியலை. இல்லை மிருகம் போல தான் இருக்கிறான். எதுக்கு கல்யாணம், எதுக்கு வேலைக்கு போகிறான்னு கேளுங்க. எதுக்கு ஏன் வேலைக்கு போகிறீங்க? சம்பளம் வாங்க போகிறேன்னு சொல்லுவாங்க. சம்பளம் வாங்கிறதுக்கா நீ வேலைக்கு போகிற? சம்பளம் வாங்கிறதுக்கு நம்ம வேலைக்கு போகக்கூடாது. அங்கே ஒன்று ஆண்டவர் ஒரு ஊழியத்துக்கு ரட்சிக்கப்பட்ட நீங்கள் அதுதான் உலகத்தான் அப்படி தான் போவான். ஆனால் உங்கள் ஆவி சம்பளத்துக்காக போறதில்லை. அங்கே போய் நீங்கள் ஆண்டவருடைய ஒரு ஊழியத்துக்காக அங்கே நிற்கிறீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறாமே? நல்ல கை நல்ல கைகளை அசைத்து ஆண்டவரே அங்கே நாங்கள் நிற்கிறது வித்தியாசமானது. நல்ல கை அசைத்து இயேசுவே எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் உணர்ந்து காரியங்களை செய்ய சரியான வெளிப்பாடத்தாக மனுஷ ஆவி மனுஷனுக்குரியவைகளை அறிகிறது, தேவ ஆவி தேவனுக்குரியவைகளை ரகசியங்களை அறியத்தான் தேவ ஆவியானவர் உனக்குள்ள வந்திருக்கிறார். அப்ப உனக்குள்ள இருக்கிற தேவ ஆவியானவர் தேவனுக்குரியவைகளை வெளிப்படுத்துவார். வேதத்தை வாசிக்கும் போது அவர் உனக்கு தேவனை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. சர்ச்சைக்கு வரும்போது தேவ ஆவியான அவரை வெளிப்படுத்துவார். அதுக்குத்தான் தேவ ஆவியானவர் வெளிப்பாடு கொடுக்க உனக்குள்ள இருக்கிறார். அடுத்தது உலக ஆவி. சத்தமா சொல்லுங்க, என்ன ஆவி? உலக ஆவி. உலக ஆவி உனக்குள்ள இருக்கக்கூடாது. உலக ஆவி இருந்தால் உலகத்துக்குரியவங்களை நீ அறிய முடியும். உலக ஆவி நமக்குள்ள எப்படி வருது? உலக ஆவி எது மூலமாக வருது? டிவி மூலமாக வரும் உலக ஆவி. ரெண்டாவது ஃபோன் மூலமாக வரும் உலக ஆவி. பத்திரிக்கை, உன் வீட்டுக்குள்ள அசுத்தமான பத்திரிக்கைகளை கொண்டு உள்ள போட்டு டேபிளில் முன்னால் வரும்போது பத்திரிக்கை, ஏதாவது உலக பத்திரிக்கை உனக்குள்ள இருக்குமானால் அதை எடுத்து போடு. அந்த ஆவி உனக்குள்ள வந்துடக்கூடாது. நியூஸ் சேனலையே பார்த்து உலக ஆவி உனக்குள்ள வந்துடக்கூடாது. பலவிதமான காரியங்கள், இன்டர்நெட் ஆவி, அசுத்தமான காரியங்கள் உன் வீட்டுக்குள்ள வருது. உலக ஆவி இன்னைக்கு சின்ன பிள்ளைகளுக்குள்ளேயே வந்துடுது உலக ஆவி. இந்த உலக ஆவி இருந்தால் தேவ ஆவியானவர் கிரியை செய்ய முடியாது. உலக ஆவி அப்புறப்படுத்துவோம் வீட்டை விட்டு. எதனால நீ எதை பார்க்குறியோ, எதை கேட்குறியோ, எதை பேசுறியோ, எதை தொடுறியோ, இது மூலமாக உனக்குள்ள உலக ஆவிகள் வரும். இந்த ஆவிகளை அப்புறப்படுத்தலைன்னா தேவ ஆவி உனக்குள்ள கிரியை செய்ய முடியாது. இதுக்கு அதிக நேரம் நீ செலவழிக்கிற சீரியலை பார்த்து உன் வாழ்க்கையே சீரியஸாக மாறிடும். உன் வீட்டுக்குள்ள என்ன சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குமா? உலக ஆவியும் வீட்டுக்குள்ள வந்துட்டு ஒரு நேரமாவது டிவி ஆஃப் ஆயிருக்குதா? உலக ஆவியை உள்ள விடாத. அதனால உன் ஆவி செத்திருக்கு. பரிசுத்தாவியாவும் மூலமா வல்லமையா கிரியை செய்ய முடியல. ஆடி ஆரம்பிச்சுட்டு பயங்கரமான ஆவிகள் உன் தெருவில் நடமாடும். நீனோ தேவ ஆவி நிறைந்தவனா அந்த தெருவில் ஜெபம் பண்ணிக்கிட்டே போகணும். கை வைத்து காரில் போகும்போது வரும்போது நல்ல கைகளை உயர்த்து, இயேசுவே எங்களுடைய காதுகள் அசுத்தமான காரியங்களையும் பலவிதமான ஏவல்களும் இந்த நாட்களில் இறங்கி வரும்போது தேவனுடைய பிள்ளைகளுடன் நல்ல ரெண்டு கைகளை உயர்த்தி எங்கள் தெருக்களை நாங்கள் மிதித்து நடக்கும்போது தேவ ஆவியானவர் எங்களோடு வரும்போது இந்த அசுத்த ஆவிகள் முறியடிக்கப்படணும். கைகளை சுற்றி வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகள் இன்றைக்கு ஆண்டவர் முடுக்கி விடப்படும் போது தேவ ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருந்து கிரியை செய்யணும். எங்க வீடுகள் பரிசுத்தமாகணும். அசுத்த ஆவிகள் வீடுகளை தாக்க கூடாது. பக்கத்தில் இருக்கிற எல்லா பொல்லாத ஆவிகள் வெளியே வரும்போது எல்லாரும் கைகளை சுற்றி இயேசுவின் நாமத்தினால ஒரு விடுதலை உண்டாகணும். அப்பா தேவ ஆவியானவர் இந்த நாட்கள்ல கிரியை செய்யணும். ஆமென். ஹல்லேலூயா.
ஆண்டவருடைய நல்ல ஆவி நமக்குள்ள வரணும். மனுஷ வார்த்தைகள் மூணாவது, மனுஷ வார்த்தைகளை நீ கேட்டு அதன்படி செய்யக்கூடாது. ஒரு அம்மா வந்து சொல்லுவாங்க, மகளிர் குழுவில் சேரு, உனக்கு கொஞ்சம் காசு வாங்கி கொடுக்க அப்படின்னு சொல்லுவாங்க. மகளிர் குழுமம் எனக்கு எப்படி வருது தெரியுமா? மகளிர் குழுவில் சேர்ந்த நிறைய ஆட்களை உண்டு. மகளிர் குழு நல்லதான் குழு அது. ஆனால் நீ அதில் எதுக்கு சேர்ந்திருக்கா? காசு ஒவ்வொன்றா பிரித்து நீ இந்த மாதம் நீ அதை எடுத்துக்க, உனக்கு அது வரும் அப்படின்னு. அந்த கடனுக்காக, இந்த பணத்தின் ஆசைக்காக நீ சேர்ந்து அந்த சமுதாயத்தில் ஒரு தொண்டு செய்யலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் மகளிர் குழு அந்த சொல்லுவாங்க, இன்னொரு ஆள் சொல்லுவான், நான் இங்கே போனேன், எனக்கு கொஞ்சம் கடன் கொடுத்தாங்க, உனக்கு நான் கடன் வாங்கித்தாரேன், வா உனக்கு கடன் வாங்கித்தாரேன். மனுஷ வார்த்தைகள், இந்த மனுஷ வார்த்தைகளை நம்புறத விட உனக்கு தேவ ஆவியானவருடைய போதனை தான் ரொம்ப தேவை. இல்லை ரெண்டு கை வைத்து நல்ல கைகளை உயர்த்தி நல்ல ஜோமன் ஆண்டவரே, மனுஷ ஆவி பேசுகிற இந்த வார்த்தைகளினால் அல்ல, என் வார்த்தைகள் ஆவியானவரால் போதிக்கப்படுகிற வார்த்தை. எல்லாம் ரெண்டு கை வைத்து உனக்கு இக்கட்டான சூழ்நிலையில் கர்த்தர் உன்னை போதித்து நித்தமும் நடத்துவார். உன் மேலே என் கண்ணை வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று ஆவியானோர் உனக்கு சொல்லுகிற ஆலோசனை உனக்கு மேன்மையானது. நல்ல கைகளை வைத்து இயேசுவே, மனுஷ சத்தம் அல்ல, தேவ ஆவியானவர் எனக்கு போதிக்கிற அந்த போதனைகள் எனக்குள்ள இருக்குமானால் அந்த ஆவியானவருடைய போதனைகள் உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அடுத்தது, தேவ ஆவியானவர் முதலாவது உன்னை உயிர்ப்பித்துவோம் மூலமாக மரித்தவர்களை உயிர்ப்பிக்கிற ஆவி உனக்குள்ள வரணும். ரெண்டாவது, தேவ ஆவியான வெளிப்பாடு உனக்கு வரணும். இந்த தேவ ஆவியின் வெளிப்பாடு உனக்கு வேணும்னா உனக்குள்ள மனுஷ ஆவிக்கே இடம் கொடுக்காத. ரெண்டாவது, நீ உலக ஆவிக்கு இடம் கொடுக்காத. மூணாவது, நீ மனுஷர் பேசும் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமல் தேவ ஆவியின் ஆலோசனைக்கு நீ செவி கொடுத்துப்பார். இதுதான் ஆவியின் வெளிப்பாடை உனக்கு கொண்டு வரும். மூணாவது முக்கியமானது, உனக்குள் இருக்கிற ஆவியானவருடைய அளவு அதிகரிக்கணும். நல்ல கைவேத்தி, அளவு அதிகரிக்கணும். யூ மஸ்ட் இன்க்ரீஸ் இன் தி அனாயிண்டிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். கை அசைத்து இயேசுவே, இந்த அனாயிண்டிங் உனக்குள்ள இன்க்ரீஸ் ஆகணும்னா தேவனுடைய வார்த்தை உனக்குள்ள ஆழமாக கிரியை செய்யணும். ரெண்டாவது, ஜப ஆவி உனக்குள்ள கிரியை செய்யணும், ஜப ஆவி இருக்கணும். மூணாவது, ஆராதனையின் ஆவி உனக்குள்ள அதிகமாக இருக்கணும். இது இன்க்ரீஸ் பண்ணணும்னா பசுத்தாவியை என்னைக்கும் ஒரு நேரம் நான் அந்நிய பாஷை பேசினேன், மேலே கூட்டிட்டு போனாங்க, சொன்னாங்க இந்த மாதிரி பாஷை பேசணும்னு சொன்னாங்க. நான் ஒரு பாஷையை பேசினேன், அதோட ஒளிஞ்சு போச்சுன்னு நினைக்கக்கூடாது. டெய்லி உனக்குள்ள அனாயிண்டிங் வரணும். பாருங்க, வாசிங்க அப்போஸ்தலர் 4:31 வாசிங்க. அப்போஸ்தலர் 4:31 வாசிங்க. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே என்ன செய்தார்கள்? நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடி இருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். இவர்கள் யார்? இவர்கள் ஏற்கனவே பரிசுத்த ஆவியை ஆண்டவர்கள் மேல் ஊதி பெற்றவர்கள். பெந்தெகோஸ்தே என்னும் நாளில் இவர்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெருங்காற்று முழக்கத்தோடு அக்கினிமயமான நாவுகளோடு ஒருமனப்பட்டு மேலறையில் பெற்றவர்கள். ஆனால் இப்பொழுதும் அவர்கள் கூடி ஜபம் பண்ணும் போது பரிசுத்த ஆவியான அவர்கள் மேல் வந்தா அவர்கள் நிரப்பப்பட்டார்கள். அப்படியானால் ஒரு நேரம் அபிஷேகம் நிறைந்தேன்,
ஆவியை பெற்றேன் என்று சொல்லவர்கள் அந்த நாளோடு முடித்து விடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் இந்த ஆவியானவர் உன்னை நிரப்பிக்கொண்டே இருக்கணும். எவ்வளவு ஆண்டவருக்கு நீ கீழ்ப்படுகிறாயோ, எவ்வளவு ஆண்டவருக்கு உன்னை அர்ப்பணிக்கிறாயோ, அதுல உனக்கு ஆண்டவர் இந்த அனாயிண்டிங்க தருவார். யூ மஸ்ட் எவர் இன்க்ரீஸ் இன் ஒபீடியன்ஸ், யூ மஸ்ட் எவர் இன்க்ரீஸ் இன் இன்டிமசி, யூ மஸ்ட் எவர் இன்க்ரீஸ் இன் த டிகிரி ஆஃப் ஃபுல்னஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். கீழ்ப்படுகிறதுல ஆழமா இன்னும் கீழ்ப்படிஞ்சுக்கிட்டே போனோம். ஆண்டவரோட இருக்கிற நெருக்கமான உறவில நீ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். உங்ககிட்ட இருக்கிற அந்த ஆவியின் வல்லமை உனக்குள்ள இருந்து புறப்பட்டு ஓடிக்கொண்டே இருக்கணும். மனம் திரும்பும் போது ஆவியானவர் உனக்குள் வருகிறார். ஜலத்தினாலும் ஆவியினாலும் நீ பிறவாவிட்டால் நீ தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டாய், காண மாட்டாய். அப்ப பரிசுத்த ஆவியானவர் தான் உனக்கு ரட்சிப்பு கொடுக்கிறார். அது ஒரு கப் அளவு, ஒரு சின்ன டம்ளர் அளவு தான். ஆனால் யோவான் 4:14 வாசிக்கும் போது உனக்குள்ள ஆவியானவர் ஊறுகிற நீரூற்றாயிருப்பார். அது கிணறு அளவை காண்பிக்கிறது. ஆனால் யோவான் 7:38 வாசிக்கும் போது உன் உள்ளத்தில் இருந்து விசுவாசிப்பாயானால் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். ஹல்லேலூயா. அந்த நதிகள் ஓடுகிற அனுபவம். எசேக்கியேல் 47 வாசித்தா அந்த தேவனுடைய ஆலயத்திலிருந்து புறப்படுகிற அந்த நதி முதல்ல 1,000 முழம் அளந்தா கணுக்கால் அளவு, இன்னொரு 1,000 முழம் அளந்தா முழங்கால் அளவு, இன்னொரு 1,000 முழம் அளந்தா இடுப்பு அளவு, இன்னும் நீந்தி செல்ல உன் கால்களெல்லாம் எடுக்கப்பட்டு ஆவியான உன்னை நடத்தி செல்கிற அந்த ஜீவ நதி. அந்த ஜீவ நதி போகிற இடமெல்லாம் பிழைப்பு உண்டாகும். அந்த ஜீவ நதி போகிற இடமெல்லாம் ஆரோக்கியம் உண்டாகும். அந்த ஜீவ நதி போடுகிற இடமெல்லாம் கனிகள் உண்டாகும். அந்த ஜீவ நதி போகிற இடமெல்லாம் மீன்கள் உண்டாகும். அந்த ஜீவ நதி போகிற இடமெல்லாம் மீன்கள் பிடிக்கிறவர்கள் அங்கே நின்று கொண்டிருப்பார்கள். அந்த ஜீவ நதி பாய்கிற இடம் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால் பரிசுத்தமான வாழ்க்கை உனக்கு உண்டாகும். உன் இலை காய்ந்து போகாது, வறட்சி உனக்கு இருக்காது. நீ அந்த அபிஷேகத்துல இன்னும் ஆழமாய் வளரணும். அளவில்லாமல் ஆவியானவர் உன் மேல ஊற்றப்படணும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நல்ல ரெண்டு கைகளை வைத்து, ஐயா எனக்கு இருக்கிற அந்த ஆவியின் அளவு போதாது, என்னைக்கோன அபிஷேகத்தை பெற்றேன், அந்நிய பாஷை பேசினேன், அதோடு கூட என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சப்பா, ஆனால் எனக்கு ஒரு வெளிப்பாடு வேணும். செத்த வாழ்க்கை எனக்கு உயிரடையணும். மறுபடியும் மற்றவங்களை நான் போய் பார்த்து பேசும்போது என் வார்த்தை ஆவியாயும் ஜீவனமாயும் இருக்கணும். மக்களுடைய வாழ்க்கை மாற, மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு கனி உண்டாகணும். ஆமே. நீ சந்திக்கிற ஆத்துமாக்கள் பின்வாங்கி போக மாட்டார்கள். நீ போய் சந்திக்கிற ஊழியங்கள் ஒரு நாள் வீணாய் போகாது. உன் வீடு வெறுமையாய் போகாது. உன் வீட்டில் இருக்கிற செத்தவர்கள் உயிரோ அடைவார்கள். அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது, காதுகள் மூடப்பட்டிருக்கிறது, அவருடைய இருதயம் உணர்வில்லாமல் இருக்கிறது. கைகளை சுற்றி இயேசுவே, உணர்வற்றவர்கள் உயிர்ப்பிக்கப்படுகிற ஒரு ஜபத்தை நான் செய்ய உதவி செய்யும். என் ஜபத்தில் ஒரு வல்லமை வரட்டும். நான் இந்த வாரத்தில் என் வீட்டில் நடக்கும்போது, ஜபிக்கும்போது, ஆண்டவரே தெருவில் போகும்போது, காரில் போகும்போது, அந்த வட்டாரங்கள் தேவ நதியினாலே பாய்ந்து செல்லட்டும். எனக்கு வெளிப்பாட்டை தாரும். உலக ஆவி, உலக வார்த்தைகள் என்னை விட்டு நீங்கட்டும். ஐயா ராத்திரி எல்லாம் ஜெபிக்கிற ஒரு ஆவியை உனக்கு கத்தை தரப்போகிறா, துதிக்கிற ஆவியை கத்தை தரப்போகிறா, ஹல்லேலூயா மனந்திரும ஆவியை தரப்போகிறா. உன் வீட்டில் செத்தவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள், கண்கள் காணாதவர்கள் கண்கள் திறக்கப்படும், இருதயத்தில் உணர்வு வரும். ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரியன், முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரியன். ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகலபாமரவாதே. கத்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம், சமாதான சுகம் இப்பொழுது எப்பொழுது நாம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமே. புது வாழ்வு ஏஜி சபையின் ஆராதனை நேரங்கள். தமிழ் ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை, முதல் ஆராதனை காலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 8:45, நான்காம் ஆராதனை காலை 10:30, ஐந்தாம் ஆராதனை மதியம் 12 மணிக்கும், மாலை ஆராதனை 6 மணிக்கும் நடைபெறும். ஆங்கில ஆராதனை, முதல் ஆராதனை காலை 6:30, இரண்டாம் ஆராதனை காலை 8:15, மூன்றாம் ஆராதனை காலை 10 மணிக்கும், நான்காம் ஆராதனை காலை 11:45, மாலை ஆராதனை
4:30 மணிக்கும் நடைபெறும். சிறுவருக்கான ஆராதனை அனைத்து ஆராதனை நேரங்களிலும் நடைபெறும். இந்தி ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை காலை 11:30 மற்றும் மாலை 4:30 மணிக்கும், தெலுங்கு ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கும் நடைபெறும். பெண்கள் ஆராதனை வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணிக்கு நடைபெறும். வாலிபர்கள் சிறப்பு ஆராதனை சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு நடைபெறும். எங்கள் முகவரி: N6 அண்ணா சாலை, சின்னமலை, சென்னை 6,15. 24 மணி நேர தொலைபேசி எண் 9144223535. நமது அனைத்து ஆராதனைகளையும் நேரடி ஒலிபரப்பாக www.nlag.in என்ற இணையதளத்திலும் காணலாம். மேலும் SMS செய்ய 9884544000 என்ற எண்ணுக்கும், ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு hopecenter@nlag.in என்ற மெயில் ஐடிக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.